சிவகங்கை அதிமுக பொதுக்கூட்டத்திற்காக சென்னையிலிருந்து மதுரைக்கு பழனிசாமி விமானத்தில் சென்றார். விமானம் தரை இறங்கியதும் ஏர்போர்ட் வளாகத்திற்கு பஸ்ஸில் பயணிகள் அழைத்து செல்லப்பட்டனர். பழனிசாமியுடன் பயணித்த ஒருவர் ஃபேஸ்புக்கில் லைவ் செய்தார். இபிஎஸ்ஐ துரோகி என்று விமர்சித்து கமெண்ட் செய்தார். பழனிசாமியின் பாதுகாவலர் செல்போனை பறித்து பாதுகாப்பு அதிகாரியிடம் கொடுத்தார். சின்னம்மாவின் துரோகத்தை பண்ணவர் 10.5% தென்னாட்டு மக்களுக்கு எதிராக கொடுத்தவர். ஏர்போர்ட்டுக்கு வெளியே பழனிசாமியை வரவேற்க வந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் அந்த நபரை அதிமுகவினர் சரமாரியாக தாக்கினர். பாதுகாப்பு படையினர் மீட்டு விசாரித்தனர். அவர் சிவகங்கையைச் சேர்ந்த ராஜேஸ்வரன். அமமுக வெளிநாட்டு வாழ் தமிழர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளராக இருப்பது தெரிந்தது. ராஜேஷ் மீது யாரும் புகார் தரவில்லை. புகார் தந்தால் விசாரணைக்கு வர வேண்டும் என அவரிடம் எழுதி வாங்கிக் கொண்டு போலீசார் விடுவித்தனர். என்ன